हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ऑल एंड ऑल विद वनी। इन्नैक्कु नम्म चैनल्ल रवैय यूस पण्णि ओरु सूपरान ओरु स्नैक रेसिपी पण्ण पोरोंग। वांग एप्पडि पण्णलाम पार्क्कलाम। क्रिस्पी रवा स्नैक्कुक्कु तेवैयान इंग्रीडियंट्स என்னென்னு பார்த்தறலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு ஹாஃப் கப் ரவையை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக ஜிஞ்சர், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நெக்ஸ்ட்டு காரத்துக்காக சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கர்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கர்டை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்சர் இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் வந்து நல்லா ரவை வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன் நான். மைதாவை ஆட் பண்ணி இது கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மைதா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் ஆகும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்சரை வந்து கொஞ்சம் லூசன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு போண்டா சூப்பராக வரும். ஸோ இதுதாங்க கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம போண்டா போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போண்டாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயில் விட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம போண்டாஸை ஆயிலில் விட்டு எடுத்தாச்சு. சட்டுன்னு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பபாய் ஃப்ரம் மணி.